கண்ணுரங்கு வம்சத்துக்கு வெளிச்சமாக வந்த புள்ள கண்ணுரங்கு அக்கா குருவியெல்லாம் நேரம் கண்ணுரங்கு நீ காணும் நல்ல காணா நினைவாகும் கண்ணுரங்கு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கொடி குட்டி, அப்பா எப்படிரா கண்டுபிடிச்ச? போ, உன் பீடி நாத்தமே எனக்கு பிடிக்காது. எனக்கு வெளிச்சம்னா என்னே தெரியாதா? எனக்கு இருட்டுனாலே என்னன்னு தெரியாது. பிங்க் கலர்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், பிங்க் கலர்னா இந்த பாட்டு மாதிரி இருக்கும். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம். இது என்னம்மா சத்தம்? இது பஸ்ஸியா? மாப்பிள, இது ஆம்புலன்ஸ் வண்டியா? இல்லை மாப்பிள, ஃபயர் வண்டி. முருகேசன், எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கவா? பார்த்துக்கிறேன். ஹரிஹரன் எப்படி இருப்பாரு? ஒல்லியா, சகப்பா, மீச இல்லாமலா? ஐயோ, என்ன படிக்க விடுறீ? படிப்பு யாராவது, நீ ஜூனியர் ராஜா தான். அன்பு ரசிக பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புக்கு நாம் போட்டது இதெல்லாம் அந்த பெருமையா? முருகா, ஞானபட்டிதான் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பறக்க. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா? நட்பு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா? நாதகலா ஜோதி இளையராஜாவின் இசை வார்ப்பில் காத்திருந்து காத்திருந்து இளங்கோ, நான் ராஜு முருகன் பேசுறேன். விகடன் ரிப்போர்ட்டர், தமிழ கூட பார்க்க வந்தேன். நீ இப்ப எங்க இருக்க? ஆவடி ஸ்டேஷன்ல இருக்க சார். சொல்லுங்க சார். அங்கே இரு, வரேன். சரிங்க சார், வந்துறேன். நான் ராஜு முருகன், லிங்குசாமி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆனந்தவுடன் பத்திரிகையில 7 வருஷம் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துருக்கேன். ஒரு பத்திரிகைக்காரனா ஆட்டோக்காரர்ல இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் எவ்வளவோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் மறக்கவே முடியாத மனுஷன் தமிழ். இப்படி திடுதுப்புன்னு காணாமல் போய் பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டரில் சிரிச்சிட்டு இருக்கிற இந்த தமிழுக்கு பின்னாடி நாம் யோசிக்கவே முடியாத கலரில் ஒரு காதல் இருக்குங்க. தமிழை நான் மீட் பண்ணது 1 February 2014. காதலர் தினத்துக்காக சாமானிய மனுஷங்களோட காதல் கதைகள் பற்றி கட்டுரைகளானு சுற்றிட்டு இருந்தப்போ தான் நண்பர் மூலமாக போரூர் பக்கம் ஒரு திருவிழாவில் அவனை மீட் பண்ணேன். கண்ணாடி உடைஞ்சிர போகுது. உன்னைய பார்க்க விகடன் ரிப்போர்ட் வந்திருக்காரா? அவனே சொல்லிருந்தார், வந்துட்டாரா? ஹலோ சார். ஹலோ சார், என்னையும் சுதந்திர கூடிய அட்டப்படத்தில் போனீங்கன்னா பேசலாம் சார். எல்லாம் கஷ்டம் சார். ஏன் சார், சூர்யா ஜோதிக்கான மட்டும்தான் அட்டப்படத்தில் போடுங்களா சார்? எங்களெல்லாம் போட மாட்டீங்களா சார்? சார் கிட்டக்க வாங்க சார். சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாடி பார்த்துக்குவா சார். இவன் பார்வைய வேற சார். பார்த்துக்கலாம் சார்.
என்ன சார் நயின்னு இருக்கீங்க? ஒரு 55 கிலோ இருப்பீங்களா? நம்ம அண்ணன் மாதிரி டெய்லி 4-5 பீரை போடுங்க சார். பட்டும் தானா ஊரு உட்காந்து பேசலாம். சீக்கிரம் சார், நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க தமிழ். சுதந்திர குடி என் இதயத்துல பூத்த பவளக்குடி சார். சார் இவங்களுக்குலாம் பொறாம சார். சுதந்திர குடி பேரே நல்லா இருக்கே தமிழ். ஆமா, அவங்கள முத முதல்ல நீங்க எங்க பாத்தீங்க? ஓ சாரி, அவங்க உங்களை எங்க பார்த்தாங்க? நீங்க என்ன பாத்தீங்களா சார்? அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துல பாடிட்டு இருக்க போது பார்த்தாங்க சார். அந்த நிலாவத்தா நான் கையில பிடிச்சே சார். லவ் இஸ் பிளைண்டிங் இல்ல சார், அது இவங்க தான் சார். ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. காத்தடிச்சா தாங்காதடி மல்லியப்பூ மாறாப்பு, கையிருக்கு காவலுக்கு வேணாமுங்க வீராப்பு, அடி போடி புள்ள எல்லாம் டூப்பு. அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சே ஏன் ராசாத்திக்காக. சுதந்திரம், நான் சொன்னேன்ல இவன் தான் தமிழ். இப்ப பாரு, நான் தலைவன் தான், ஜூனியர் இளையராஜா. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு இளையராஜா வாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இது இளையராஜா தெரியுமா? தெரியாம பாத்துங்க. ஆமா ஆமா, யுவன் சங்கர் ராஜாவுக்கும் தெரியாம பாத்துங்க. டேய் அடங்குங்கடா, இவன் என் ஃப்ரெண்டு, என் கூட காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. சுதந்திர குடி. வந்தே மாதரம். வந்தே மாதரம். மிட்டாய் கொடுங்க, மிட்டாய் கொடுங்க. ஆமா மிட்டாய் கொடுங்க, மிட்டாய் கொடுங்க, குடுங்க மேடம், மிட்டாய் கொடுங்க. ஐயோ முக்கைய ஆரம்பிச்சிட்டானுங்களா? அது என்னங்க பேரு சுந்தர குடினு? ஏன் டீமுக குடி ஆதிமுக குடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? நீங்க மட்டும் என்ன தமிழ்னு ஹிந்தி இங்கிலீஷ் வச்சுக்க வேண்டியதானே? போடு மேடம் கலாச்சாங்களாமா. அடடா பயங்கரமா இருக்கடா. இது என்னடா புது ரிங் டோனா இருக்கு? சும்மா இருக்கு குரங்கு. என்ன சங்கீதா, பால்வாடி பிள்ளைங்களா கூட கூட்டிட்டு தெரியுற? சத்து நிமிஷம் விட வந்துருப்பாங்கடா. டேய் அது அவ அப்பா வயசுரா, அவர் ஞாபகமா அது மட்டும் தான் அவகிட்ட இருக்கு. சரி, சூத்த திண்டு போற ஐடியாவா இல்ல கிஃப்ட் கிஃப்ட் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நாங்க 7 பேர் காசு போட்டு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அழகு 7-1-8 8+1 I am also. பயப்புள்ள சங்கீதா கூப்பிடுற மாப்ள. தமிழே உன்னை கிளம்பலையா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லண்ண, சங்கீதா தான் கிஃப்ட் கொடுக்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிச்சுண்ணே. என்னடா சங்கீதா கிங்கீதான்னு, பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கிளம்பியாச்சு, யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போற? கிளம்பி செல்லாம். போயிட்டாங்களா? கிஃப்ட நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாளோடா மாப்பிள்ளை.